Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லாஸ்ட் मंथ பாத்தீங்கன்னா GRT ல ஒரு 500 mg-க்கு கோல்ட் காயின் வாங்கி இருந்தேன். அதோட பில் டீடைல்ஸ் பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 கோல்ட் காயின்ஸ் வந்து வாங்கி இருந்தேன். சோ இந்த வருஷம் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் காயின் வாங்கி இருக்கேன். கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த காயின் வந்து வாங்கி இருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிஆர்டியில் வந்து மில்லிகிராம் காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 100, 250 அண்ட் 500 மில்லிகிராமில் வந்து நமக்கு மில்லிகிராம் காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு தோணலாம் மில்லிகிராம் காயின்ஸ் வாங்குறது வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நம்மளால் 1 கிராமுக்கு அமௌண்ட் சேர்த்து வச்சு வாங்க முடியல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து 100 மில்லிகிராம், 250 மில்லிகிராம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டில் வந்து அப்பப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் மில்லிகிராம் காயின் வாங்குறப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணணும் என்னென்னா 100 மில்லிகிராமுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து 50 ரூபீஸ் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இதே மாதிரி 100 மில்லிகிராம் காயின்ஸ் வந்து ஒரு 5 வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான மேக்கிங் சார்ஜ் மட்டுமே நமக்கு 250 ரூபீஸ் வர மாதிரி இருக்கும். பட் நம்ம 500 மில்லிகிராம் போகும்போது அவங்க 2% வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராமுக்கு ஒரு 80 ரூபீஸ் கிட்டே வரும். 70 to 80 ரூபீஸ் கிட்டே தான் 2% வந்து வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 100 விட 250 அப்படி இல்லைனா 500 மில்லிகிராம் வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இதோட பில் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த காயின் வந்து நம்ம என்றைக்கு வாங்கினோம் அப்படின்னா செப்டம்பர் 2 அன்னைக்கு நாங்கள் வந்து வாங்கினோம். ஸோ அன்னைக்கு 1 கிராம் கோல்டோட ரேட் வந்து 6670 ரூபாய். அண்ட் இந்த காயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 504 மில்லிகிராம் இருந்தது. ஸோ அதுக்கு மேக்கிங் சார்ஜ் 75 ரூபீஸ் போட்டு டோட்டலாக வந்து 3437 ரூபா வருது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கான ஜிஎஸ்டி 3% வந்து ஆட் பண்ணி 3540.12 பைசா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3540 ரூபா நமக்கு வந்து பில் போட்டிருந்தாங்க. அண்டு நான் வந்து பில் பார்த்தீங்கன்னா ஜிபேயில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான யூபிஐ கிஃப்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு அமௌண்ட் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 1000 to 25,000 ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து எப்போவுமே கொடுத்துருப்பாங்க. பட் நாம் போனப்போ ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ நமக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த லைட்டர் செட்டு தான் கொடுத்தாங்க. ட்வின் பேர்ட்ஸோட இந்த கேஸ் லைட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கூட வந்து இந்த பீலர் வந்து ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதோட வர்த் வந்து 50 ரூபீஸ். அண்ட் இந்த லைட்டரோட எம்ஆர்பின்னு பார்க்குறப்போ 170 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இதுக்கு வந்து 12 மந்த்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நான் வந்து விஸ்கும் சீஸ் கிரேட்டரும் இருக்க அந்த செட்டு தான் வந்து வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்க ஆப்ஷன் எதுவும் கொடுக்காதனால இது ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.